சிலாங்கூர் மாநிலத்தில் தீபாவளி கொண்டாட்டங்கள் களை கட்டும் பகுதிகளில் கிள்ளான் லிட்டில் இண்டியா தவிர்க்க முடியாத ஓரிடமாகும். ஆனால் இவ்வாண்டு அங்கு தீபாவளி விற்பனை அவ்வளவாக சூடு பிடிக்கவில்லை என்பது மக்கள் கூட்டத்தின் குறைவான வருகை புலப்படுத்தியது. இருப்பினும் அந்த குறைந்த அளவிலான வாடிக்கையாளர்களையும் திருப்திப்படுத்தும் முழு முயற்சியில் வியாபாரிகள் தொடர்ந்து களமிறங்கியது பிரணாமா தொலைக்காட்சி மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. மாலை சுமார் 6 மணி அளவில் குறைந்த எண்ணிக்கையிலான மக்களே கடை வீதிகளில் காணப்பட்டனர். வார நாட்களாக இருப்பதால் வேலை முடிந்த பின்னரே பொருட்களை வாங்க வருவதற்கு நேரம் கிடைத்ததாக பொதுமக்களில் சிலர் பிரணாமாவிடம் தெரிவித்தனர். இதுபோல் தீபாவளி பண்டிகைக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் பொருட்களை வாங்க வரும்போதுதான் பண்டிகை கால உணர்வு ஏற்படுவதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இப்போதான் வேலை முடிஞ்சு வந்தேன், இப்போதான் ஷாப்பிங்க்கு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் ஷாப்பிங் பண்ணுறோம். இன்னும் ஒரு வாரமாக இருக்குது, ரொம்ப பிஸியாக இருக்குது. இப்போ தான் ஷாப்பிங் மூட ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், இப்போ தான் பலகாரம்ஸில் செஞ்சு முடிச்சுட்டு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தீபாவளிக்கு. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. ஃபேமிலிக்கே எடுக்கணும் இல்லை, ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். புத்தாடைகளை குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே வாங்க வேண்டும் என்பதால் சற்று கால அவகாசம் எடுப்பதாக அவர்கள் கூறினர். அதோடு கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதியில் வசிப்பதால் கிள்ளான் லிட்டில் இந்தியாவில் பொருட்களை வாங்க வருவதற்கு வசதியாக இருப்பதாக மேலும் சிலர் தெரிவித்தனர். இப்போதான் காலைல மூடுக்கெல்லாம் சுட்டுட்டு இப்போ சாயந்தரம் ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். வீட்டில் பேர பிள்ளைங்களுக்காக துணிமணி எடுத்துருக்கோம். அப்புறம் தோசம் மகனுக்கும் மகளுக்கும் தலை தீபாவளி, அவங்களுக்கும் உடுப்பு எடுக்க வந்திருக்கோம். பாரம்பரிய உடுப்புலையே சாரி வேஷ்டி இந்தமாரி பிள்ளைங்களுக்கு ஜுப்பா இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். கிளாங்கில் வாங்குறதுக்கு நிறைய கடைங்க இருக்கு, நிறைய சாய்ஸும் இருக்கு இங்கே கிளாங்கில். ஒரு சில கடைகளில் பொருட்களின் விலை அதிகமாக இருந்தாலும் இன்னும் சில கடைகளில் நியாயமான விலையில் பொருட்களை வாங்க முடிகின்றது என்ற கருத்தையும் அவர்கள் முன்வைத்தனர். இதனிடையே சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்களின் வணிகத்தை பெருக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்தி வருவது இந்த கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. அதில் சில ஆண்டுகளாக ஏங்கலை வழியாக பொருட்களை விற்று வந்த சிலர் முதல் முறையாக தீபாவளி சந்தையில் வியாபாரம் செய்வது புதிய அனுபவமாக இருப்பதாக தெரிவித்தனர். ஓகே, இந்த தீபாவளி டைம் தான் வந்து எனக்கு வந்து நல்ல பிஸ்னஸும் எனக்கு கிடைக்குது. ஸோ மக்களும் எனக்கு கொஞ்சம் நல்ல ஆறுதல் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதான் முதல் தடவை வியாபாரம் பண்ணுறோம். ஸோ சிலுப்பர் கடை, தோடு கடை இதெல்லாம் போடுறோம். இப்போதைக்கு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. இன்னும் எதிர்பார்க்குறோம், மேலும் மேலும் தீபாவளி நெருங்க நெருங்க வந்து இன்னும் ஆளுங்க வருவாங்க. தீபாவளிக்கு இன்னும் சில தினங்களே எஞ்சியிருப்பதால் பொருட்களை வாங்க கடைகளுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதனால் கோவிட் 19 காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட தங்களது வியாபாரத்தில் சற்று முன்னேற்றத்தை காண முடிவதாகவும் அவர்கள் கூறினர். மிந்தி வந்து லாக்டவுன் இருந்துச்சுல, ஸோ மிந்தியோட இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கே பிஸ்னஸ்ஸே, சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து சான்சஸ் இருக்கே செய்கிறதுக்கே. இந்த வருஷம் பிஸ்னஸ் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு, இந்த வருஷம் எல்லாமே நல்லா ஷாப்பிங் பண்ணுறாங்க, நம்மளுக்கும் வியாபாரம் நல்லா இருக்கு. இங்கே வாடிக்கையாளர்களின் ஆதரவு இருந்தால் தங்களால் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூடுதலான லாபத்தை பெற முடியும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். தீபாவளிக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் நிலையில் மக்கள் பொருட்களை வாங்குவதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக கிள்ளான் லிட்டில் இந்தியாவில் அதிகமான மக்கள் கூடுவதை காண முடிகின்றது. கடந்த 2 ஆண்டுகளாக பொருளாதாரத்தில் சிக்கலை எதிர்நோக்கி இருக்கும் சிறு மற்றும் நடுத்தர வியாபாரிகளும் தங்களது வியாபாரத்தை சிறப்பாக வழிநடத்துவதற்கு இவ்வாண்டு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுவோம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக நான் பவித்ரா சுப்பிரமணியம்.